வெல்கம் டு தமிழ் கியூரின் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, கோடை காலத்தில் ஃப்ரூட் மிக்சரோடு பாதாம் பால் கலந்து குடிப்பவர்களுக்கு எந்த மாதிரியான உடல் பிரச்சனைகள்லாம் ஏற்படும், இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். கோடைக்காலம் தொடங்கிவிட்டது. தற்போது பல குடிபான கடைகளில் செக்க சிவப்பு வண்ணத்தில் ஃப்ரூட் மிக்சர் என்ற பானத்தை விற்பனை செய்கிறார்கள். பெரும்பாலானோர் விருப்பத்திற்குரிய பானமாகவும் அது மாறியிருக்கிறது. வாழைப்பழத்தை கொண்டு செய்யப்படும் இந்த ஃப்ரூட் மிக்சரில் உடலுக்கு கெடுதல் செய்யும் பல பொருட்கள் சேர்க்கப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. பெரும்பாலும் இந்த பானத்தில் வாழைப்பழம் தான் இருக்கும். பெயருக்கு கொஞ்சம் அன்னாச்சி பழம், திராட்சை, சிறிதளவு ஆப்பிள் சேர்ப்பார்கள். வாழைப்பழத்தை கரைத்து பிற பழங்களை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி சேர்ப்பார்கள். கூடவே சில ரசாயனங்களும் சேர்க்கப்படுகிறது. இனிப்புக்கு சாக்கரின் எனப்படும் செயற்கை இனிப்பூட்டியும் பயன்படுத்துகிறார்கள். ஒரு கிலோ சீனி தருகிற இனிப்பை இந்த இனிப்பூட்டி ஒரு சிட்டி கரண்டி அளவே கொடுத்துவிடும். ஆனால் இது வயிற்றுக்கு மிகவும் கேடு விளைவிக்கும். வாய் வெந்து போகும். சாக்கரின் கலந்த பானத்தை குடித்த சில நிமிடங்களிலேயே நம் உடலின் இன்சுலின் உற்பத்தி அதிகமாக ஆரம்பித்துவிடும். தேவையில்லாத நேரத்தில் உற்பத்தி ஆவதால் தேவைப்படும் போது அதன் உற்பத்தி குறைந்துவிடும். இதனால் சர்க்கரை பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. சிலர் சுவைக்காக இத்துடன் பாதாம் பால் சேர்ப்பார்கள். இரண்டையும் கலந்து குடிக்கும்போது வயிற்று கோளாறுகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. அது மட்டுமின்றி இந்த பானத்தில் வீரியமுள்ள ஒரு வகை எசன்ஸும் சேர்க்கிறார்கள். இதுதான் இந்த பானத்தின் வாசனைக்கும் காரணம். ஆனால் அதுவும் உடலுக்கு கேடு வைக்கக்கூடியது. அதைவிட ஆபத்தானவை செயற்கை நிறைமூட்டிகள். இந்த நிறைமூட்டிகளை பயன்படுத்தி செய்யப்படும் உணவுகள் செரிமான கோளாறு ஏற்படுத்தும், நரம்பு கோளாறுகள், தோல் சம்பந்தமான பிரச்சனைகளும் உண்டாக்கும், வாந்தி குமட்டலையும் ஏற்படுத்தும். மேலும் செயற்கை நிறைமூட்டிகள் கலந்த உணவுகள் நம் உடலுக்கு அப்படியே தங்கிவிடும். ஒவ்வொரு பழத்திற்கும் இயற்கையாக சர்க்கரை இருக்கிறது. உதாரணமாக ஆப்பிளில் மால்டோஸ் என்னும் சர்க்கரை பொருள் இருக்கிறது. இதனுடன் வெள்ளை சர்க்கரையோ சாக்கரினோ கலக்கும்போது அதனுடைய உண்மையான பலன் நமக்கு கிடைக்காது. அதே போல ஒவ்வொரு பழத்துக்கும் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு என தனித்தனி சுவை இருக்கிறது. அதே போல தனித்தனி சத்துக்களும் உடையது. ஒவ்வொரு பழத்தையும் தனியாக சாப்பிட்டால் தான் அதற்குரிய பலன் கிடைக்கும். அனைத்தையும் ஒன்றாக கலந்து சாப்பிடும்போது அஜீர்ண கோளாறு தான் உண்டாகும். பொதுவாக இது போன்ற பானங்களை தவிர்த்து பழங்களை அப்படியே சாப்பிடுவதுதான் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. அப்படி சாப்பிட்டால் பழங்களில் உள்ள நார் சத்து முழுமையாக கிடைக்கும். அல்லது வீட்டுக்கு பழங்களை வாங்கி சென்று ஜூஸ் ஆக்கி சர்க்கரை சேர்க்காமல் குடிக்கலாம். வெள்ளை சர்க்கரையை பெரும்பாலும் தவிர்ப்பது நல்லது. பனக்கற்கண்டு, பனவெல்லம், நாட்டு வெல்லம் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. மேலும் இது போன்ற ஹெல்த் சம்மந்தமான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.